ஒவ்வொரு ஸ்கூலு நூறு நாள் வேலை பார்த்தவங்க டீச்சர்ஸ் இவங்களுக்குலாம் கொடுப்போம். அது ஓரளவுக்கு இப்போ தான் அந்த ஸ்டிக்மாட்டர் இன்னும் போகலை, இருக்குது இருந்தாலும் ஒரு அவேர்னஸ். ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாதம் எங்களுக்கு அதை அடுத்த அளவுக்கு பரவாயில்ல, அவங்கள நம்மளோட ஒருத்தரை வச்சுக்கணும், அவங்களும் மனுஷங்க தான், வழிதான் அவங்க தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சொன்னேன் நான், சரி ரைட்டு. இப்போ உங்களில் வேறு யாருக்காவது தேமல் மாதிரி ஏதாவது உங்கள் கலரோட தேமல் கலர் சேஞ்ச் ஆகி தேமல் மாதிரியாக ஏதாவது இருந்துச்சுனாக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தேவோட ஆஸ்பத்திரிக்கு நான் வருவேன், டாக்டர் வருவாங்க வந்து காமிச்சிக்கலாம். உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் வேறு யாருக்கு இருந்தாலும் தேவோட ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லுங்கள். தெரியுங்களா? சரி, இப்போ சொல்லுங்கள், தொழுநோயினா என்ன, தேமல் என்ன இருக்காது? தொழுநோய் வந்து நீங்கள் பாதிப்பு வந்து குறைஞ்சிருச்சுன்னு சார் சொல்லிட்டாங்க, உண்மைதான். அதை பற்றி விளக்கத்தை இங்கே வந்திருக்கேன். என் பெயர் வேல்முருகன், மருத்துவம் சாரா மேற்பார்வையாளர், அரசு ஆரம்ப சோதனையர் தேவகோட்டை, தேவகோட்டை ஒன்றியம், ஒன்றிய அளவில் பார்க்கறது மேற்பார்வை. இப்போ தொழுநோயை பற்றி சார் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க, டெங்கு காய்ச்சல் காய்ச்சல் பற்றியும் சொல்லிட்டாங்க. நம்ம இன்றைய நிலைமை என்ன அப்படிங்கிற இன்றைக்கி நிலைமை என்ன அப்படின்னா, குறையுது குறையுதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் குறையுது இருக்குது. இருந்தாலும் இப்போ வந்து ஆரம்ப நிலையில் சிகிச்சை எடுக்கிறவங்க எத்தனை பேர்னா ஒரு மூணு பேர் சொன்னாங்க. இப்போ என்கிட்ட வந்து எட்டு பேர் எடுத்துகிட்ருக்காங்க, எட்டு பேரில் இரண்டு பேர் மாணவர்கள், இரண்டு பேர் மாணவர்கள். அது இதே மாதிரி உங்கள் பள்ளி பரிசோதனையின் போது கிடைக்கப்பட்ட இரண்டு பேர். இப்போ ரெண்டு மாதம் மாதிரி சார் அதனுடைய அறிகுறி சார் சொன்னாங்க என்னென்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, அரிப்பு இல்லாத தேமல் இருந்தால் ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டும். அரிப்பு இல்லை, தேமலில் அரிப்பே இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்துடுவேன். அது அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவுக்கு இருந்தாலும் சரி, அண்ணனுக்கு இருந்தாலும் சரி, தங்கச்சிக்கு இருந்தாலும் சரி, வேறு யாருக்கு இருந்தாலும் சரி, நம்ம எங்கே வர சொல்லணும், அரசு ஆரம்ப சுகாதாரம் அதுதான். ஏன் அப்படின்னா இதனுடைய இது அறியாமை தான், அது ஒன்றுமே செய்யாது. அந்த பத்து வந்து முடியாமல் இருக்கும். இப்போ தெரிஞ்சுக்கிறோன்றது நம்ம விழிப்புணர்வு எங்கே எங்கே, பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு, நூறு நாள் ஊழியர்களுக்கு விழிப்புணர்வு, அது போக கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு விழிப்புணர்வு, செங்கச்சூளையில் வேலை பார்க்கறவர்களுக்கு விழிப்புணர்வு, வார சந்தையில் நடத்தக்கூடியவர்களுக்கு விழிப்புணர்வு. இப்படி எல்லா இடத்துலையுமே நாங்கள் தொழுநோயை பற்றி விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கோம்.